தேர்தல் நடத்தாம தள்ளி போட்டாங்க. அன்னைக்கு தேர்தல் நடத்திருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற மிகப்பெரிய விஷயம். நாடராமதம்னா கூட இன்னைக்கு எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பதிவு செஞ்ச பிறகு பரிசுப்பேட்டை சின்ன கிடைச்ச பிறகு மகேந்திரன் வந்து திருப்பூர்ன்ற வேட்பாளர் அறிவிச்சு மிக சிறப்பான முறையில் ஒரு ஊழிய ஓட்டத்தை போட்டு முடிச்சிருக்காங்க. எங்கிட்ட நிறைய கேள்வி இருக்கிறீங்க ஊடகங்கள், நாங்களும் நிறைய பதில் சொல்றோம். ஆனா அண்ணாதிமுக அமைச்சர்கிட்ட யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அண்ணாதிமுகவில் நடக்கிறது மிகப்பெரிய ஒரு குரூப் பாலிடிக்ஸ் நடக்குது, அது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவங்களுக்குள்ள ஒரு உரை ஒரு உரையில ஒரு கட்சி தான் இருக்கணும், ரெண்டு கட்சி இருக்க முடியாது. அண்ணாதிமுகவில் இருக்கிறது ரெண்டு கட்சி, அதனால இப்படிதான் குழப்பங்கள் வரும். மிகப்பெரிய தோல்வி சந்திக்க இந்த இடைத்தேர்தல் அதிமுக அங்க இருக்கிற மிச்ச தொண்டைகளுக்கு பொறுப்பாளர்களுக்கு அதிமுக குழப்பம் வந்து பூரா வந்து எங்கிட்ட வந்துருவாங்க. அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு வந்துருவாங்க. எல்லாருக்கும் பதவி போக தலைவர்கள் யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த கட்சி அவ்வளவு முடிஞ்சு பதினெட்டில் நாங்கள் இழந்ததுங்க. நாலில் இந்த துரோக ஆட்சிக்கு பாடம் போட்டுற வகையில் நான் 22லையுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் செய்யும். அடுத்த கட்ட நல்ல டைம் இருக்கு. எங்கள் பொதுச் செயலாளர் அழகாக சொல்லிட்டார், இந்த ஆட்சி நீடிக்காது. இன்னைக்கு ஆணித்தரமாக மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு அந்த இதை நாங்கள் நிறைவேற்றுவோம். திருப்பரங்குன்றத்துக்கு தனியா ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்களே திருவாரூரை விட்டுட்டு, அப்பயே 32 அமைச்சர் முதல்வர் துணை முதல்வரா வந்து பார்த்து பயந்துட்டு ஓடிவிட்டாங்களே. இப்போ அதில் பாதிதானே வராங்க, பாதி இல்லை அமைச்சரை சவாக்கள் பூரா அங்கே திருப்பரங்குன்றத்துக்கு வரட்டு, நிச்சயமா வெற்றி வர முடியாதுன்ற அவங்களுக்கு தெரியும். 40,000 கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது, 40,000 கொடுத்தாலும் அதிமுக அங்கே ஜெயிக்க முடியாது. மக்கள் வெறுப்பில் இருக்காங்க, ஆட்சி நல்லா இல்லைங்க, நிர்வாகம் சரியில்லை, ஊழல் நடக்குது சார். பொள்ளாச்சி சம்பவம் போதும் சார், ஒரு வருஷம் ஆச்சு சார் அந்த சம்பவம் வந்து. இந்த செய்தி வெளியான பிறகு பாதிக்கப்பட்ட நபர் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு சார்? எங்கள் பொதுச் செயலாளர் இன்றைக்கி அழகான அறிக்கை விட்டுருக்காரு, அம்மா உயிரோடு இருந்திருந்தா அந்த அந்த குடும்பப்படுத்தின அந்த 10 பேரை அரெஸ்ட் பண்ணி குண்டாசில் போட்டிருப்பாங்கல்ல. ஏன் இந்த அரசு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அரசு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க தயங்குது? எவ்வளோ பெரிய சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டை உழுக்குது. ஒரு பெண் பிள்ளை வீட்டில் வச்சிருக்கிற எத்தனை தாய்மார்கள் வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த சம்பவம் முற்றிலும் வந்து இந்த அதிமுக பின்னணி நடந்ததுன்றது இன்னைக்கு ஊர்ஜிதமாக தெரியுது. ஆக இந்த அந்த ஆட்சி அவள ஆட்சின்றத மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க. நல்ல தலைமை வேணும்ன்றது பொதுச் செயலாளர் அண்ணா டிடிவி தினகரன் தலைமையே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்றதான் ரிசல்ட்டாக வரப்போகுது. கலைஞர் இருந்துருந்தா போட்டிருப்பாங்க. இப்போ ஏற்றிருக்கிறது திரு ஸ்டாலின், அதை வந்து ஏற்கனவே ஆர்கே நகரில் வீழ்த்திருக்காரு அந்த டிடிவி. ஆமாம், டெபாசிட்டும் போயிருச்சு. ஸோ நாங்கள் நல்ல தலைமைன்றதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. புதிய ஒரு தலைமையை தான் மக்கள் இன்னைக்கு விரும்புகிறாங்க. அதாவது இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் நடந்துச்சு, சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்துச்சு, வெற்றி வேலு பெரம்பூரில் நின்றார், நான் தேனி பார்லிமெண்ட் நின்றேன். ஆனால் ஓட்டு நாங்கள் எப்போ முன்னாடி ஓட்டு கட்டோம்ல அதை காட்டிலும் பல மடங்கு மக்கள் ஆதரவு இன்றைக்கி எங்களுக்கு வந்துச்சு. பாதிக்காது, அதை காட்டிலும் எக்ஸ்ட்ரா தான் எங்களுக்கு ஓட்டு போட்டு அதிக படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பான். ஆர்கே நகர்ல 32 அமைச்சர் ஒரு முதல்வர்,
போய் அரசாங்கம் மத்திய அரசு எல்லாம் போலீஸ் துணையோட 6000 ரூபா கொடுத்தீங்க. கட்சியோட அவைத்தலைவர் மதுசூதனன் நிப்பாட்டிய சின்ன ரெட்டலையில் நிப்பாட்டிய டெபாசிட் போ தெரிஞ்சப்ப உசிலம்பட்டியில் மட்டுமில்ல தமிழ்நாடு முழுக்க அதே நிலைமை. தேனி பார்லிமெண்ட்ல இருக்கிற எல்லா ஊர்லயுமே அவங்க ஆளுக போய் ஏன் ஓட்டு போடலன்னு சொல்லி 2000 ரூபாய் திருப்பி கேட்கிறாங்க. ஆமாம், ஒரு செக்மெண்ட்டில் அண்ணாதிமுக சொந்தக்காரர் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு, அதில் போய் பணத்தை வச்சு எடுத்து எங்கள் மேலே பழி போட்டாங்க. நாங்கள் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணோம். நாங்கள் வழக்கு இருக்குது, வழக்கு சந்திப்போம். வாரணாசி தொகுதிக்கு போய் குடும்பத்தோட துணை முதல்வர் குடும்பத்தோடு போய் அங்கே பிரச்சாரத்துக்கு போனார்னா நிச்சயமாக அதில் தோல்வி அடைஞ்சிட்டா திரு ஓ பன்னீர்செல்வம் பிஜேபி போயிடுவாருங்க. எனக்கு தெரியும் பாதுகாப்புக்காக இப்போ வாரணாசியில் போய் கும்பிட போட்டு வணங்குறாரு, அவ்வளோதான். ஆமாம், இப்போ மூஞ்சியை பார்த்து தமிழ்நாட்டிலே ஓட்டு போடல, இங்கே வாரணாசியில் ஓட்டு போட்டுருவாள் அண்ணா, பிள்ளைங்க ஓட்டு போடல, இங்கே வாரணாசியில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாள் அண்ணா. வேட்பாளர் பேசுங்க. மாண்புமிகு இதய தேவ் டாக்டர் புரட்சி பிள்ளை அம்மா அவர்களுடைய ஆசியோடு, கழக தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய அருள் ஆசியோடும், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வ டிடிவி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளராக திருப்பரங்குன்றம் தொகுதியில் என்னை அறிமுகம் செய்திருக்கிறார். இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு என்பது திருப்பரங்குன்றத்தில் மிக பிரகாசமாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் எப்பொழுதுமே டிடிவியுடைய கோட்டை என்பது இப்பொழுது நடந்த இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன்.